தமிழகம் வந்துள்ள 7 பேர் கொண்ட மத்திய குழுவினர் முதலமைச்சர் பழனிசாமி சந்தித்து கஜா புயல் பாதிப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். கஜா புயலால் நாகை, திருவாரூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்கள் கடுமையான சேதத்தை சந்தித்துள்ளன. அப்பகுதியில் ஏற்பட்ட சேதங்களை சீரமைக்க 15,000 கோடி ரூபாய் நிதி கேட்டு பிரதமரை சந்தித்து முதலமைச்சர் பழனிசாமி மனு அளித்தார். இந்நிலையில் தமிழகம் வந்துள்ள டேனியல் ரிச்சர்ட் தலைமையிலான 7 பேர் கொண்ட மத்திய குழுவினர் வருவாய் நிர்வாக ஆணையர் சத்யகோபாலுடன் ஆலோசனை மேற்கொண்டனர். பின்னர் தலைமைச் செயலகம் சென்ற அவர்கள் முதலமைச்சர் பழனிசாமியை சந்தித்து புயல் பாதிப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். இதில் அமைச்சர்கள் ஜெயக்குமார், ஆர் பி உதயகுமார், சி வி சண்முகம் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். பின்னர் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதனுடன் மத்திய குழுவினர் ஆலோசனை நடத்தினர். இதையடுத்து திருச்சி சென்று அங்கிருந்து புதுக்கோட்டை செல்லும் மத்திய குழுவினர் புயல் பாதித்த பகுதிகளை பார்வையிட்டு சேத மதிப்புகளை கணக்கிட உள்ளனர். அங்கு ஆய்வை முடித்த பிறகு தஞ்சாவூர் செல்லும் குழுவினர் இரவு தங்குகின்றனர். நாளை தஞ்சை திருவாரூரில் ஆய்வு மேற்கொள்கின்றனர். பின்னர் நாளை மறுநாள் நாகை, காரைக்கால் மற்றும் புதுச்சேரியில் மத்திய குழுவினர் ஆய்வுக்காக செல்கின்றனர். அந்த பகுதிகளில் ஆய்வு முடித்துக் கொண்டு அவர்கள் சென்னை திரும்புகின்றனர். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.